மிசோரம் மாநிலத்தில் 3 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆப்பிரிக்க பன்றிக்காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது மனிதர்களை பாதிக்குமா என்பது குறித்து கால்நடைத்துறை முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் ஆப்பிரிக்க பன்றிக்காய்ச்சல் பாதிப்பு கடந்த ஆண்டு ஏற்பட்டது. இதில் 33,000 அதிகமான பன்றிகள் உயிரிழந்தன. இந்த பாதிப்பு கடந்த டிசம்பர் மாதத்தில் முடிவுக்கு வந்தது. இதையடுத்து புதிய பாதிப்புகள் ஏற்படவில்லை. இதனால் மக்கள் நிம்மதி அடைந்தனர். இந்நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு புதிதாக தற்பொழுது ஆப்பிரிக்கன் பன்றிக்காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கிழக்கு மிசோரமின் சம்பாய் நகரில் சில பன்றிகளின் இறப்புக்கு ஆப்பிரிக்கன் பன்றிக்காய்ச்சல் தான் காரணம் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சம்பாய் நகர் பகுதியில் அதனை சுற்றிய பகுதிகள் கட்டுப்பாடு பகுதியாக அறிவிக்கப்பட்டன. இது தவிர மிசோரம் மணிப்பூர் எல்லையில் உள்ள சகவர்தாய் கிராமத்திலும் பாதிப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து கிராம தலைவர் சங்கதன்குமார் கூறுகையில், இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் இதுவரை 100 மேற்பட்ட பன்றிகள் இறந்துள்ளதாக கூறியுள்ளார்.